நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். உங்களுக்கு சில பேர் கேட்டிருக்காங்க, ஒரு பெண் எவ்வளோ தூரம் சிசேரியன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. சிசேரியன் வந்து ரொம்ப முக்கியம், அவசியங்கரிச்சி தான் பண்ணணும். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக மயக்கம் கொடுத்து வயிற்றை கிழித்து கர்ப்பப்பையை வெட்டி அதுலேருந்து குழந்தை எடுக்கிறோம். ஸோ எனிவே அந்த பணியில் அந்த இடம் வந்து டெஃபரெண்டாக கொஞ்சம் வீக்காக தான் இருந்தோம், ஃபுல்லாக ஹீல் பண்ணுறதுனா கூட. உடனே இன்னொரு குழந்தைக்கு கேப், அட்லீஸ்ட் 1 இயர் கேப் இருக்கணும், ஒரு 2 இயர்ஸ் கேப்பு. அந்த மாதிரி எவ்வளோ குழந்தை பெற்றுக்கலாம்னா, நம்ம யூஸ்வலி 2-3 குழந்தை நிறுத்திக்கோங்கன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் வீட்டிலேயே கொதிக்கிற தண்ணி பேசனில் வச்சு, ஸ்டவ்வில் அடுப்பில் வச்சு, வீட்டிலேயே டேபிளில் சிசேரியன் பண்ணியிருக்காங்க. அந்த லேடிஸும் பொழைச்சி அப்படி இன்னொரு குழந்தையும் பெற்றுருக்காங்க. நம்ப முடியுதா? என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருந்தாங்களோ, என்ன கத்தி காயிலே கத்தியை வச்சு நட்டி நடிக்கிறாங்களா தெரியாது, பட் வீட்லேயே எல்லாத்தையும் கொதிக்க வச்சு, கொதிக்க வைக்கணும், கிரிமல் நாசமாக போகும் அதில், அதை மட்டும் தெரிஞ்சுட்டு பண்ணினாங்க. அந்த லேடிஸும் பொசிஷன் நல்லா தான் இருக்காங்க. எங்கள் அம்மா வீட்டில் சொல்லுவாங்க, இது மாதிரி அவங்க வீட்லேயே சிசேரியன், அவள் அக்காவுக்கு வீட்லேயே சிசேரியன் வந்து பேசனில் கொதிக்க வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு வீட்லேயே டேபிளில் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு நம்ப முடியல, அவங்க இவ்வளோ ஸ்டெர்லைஸ் பண்ணி இவ்வளோ மயக்கம் இந்த மீன வசதியெல்லாம் வச்சுட்டு நாங்கள் பண்ணுறோம். ஸோ அன்பிலேயும் இதெல்லாம் அந்த காலத்துலேயே நடந்துகிட்டே தான் இருந்தது. ஆஸ் அ ஜென்ரேஷன் போயிட்டு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆக ஆக நவீன மெத்தடுகள் வருது. ஸோ ஒரு மோர்டாலிட்டி இருக்காது, அந்த லேடிக்கு எதுவுமே ஆறுது இல்லை. யாரும் 99.9% இதெல்லாம் உயிர் இழக்க வேண்டிய நிலைமை வராது. சி வச்சு அந்த இடம் கேப் ஆகிட்டோம், அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் மேலே வரும், அதெல்லாம் இப்போ வரதில்லை. பட் அந்த மாதிரி பண்ணும்போது எப்படி நம்ம தைக்கிறோம், வெதா அந்த சிசேரியன் ஸ்கார் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கா, எந்த மாதிரி ஸ்கார் ஃபார்ம் பண்ணியிருக்கு. யூஸ்வலி ஒரு 3-4 சிசேரியன் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஒன் ஆஃப் த இன்டர்வெல் எவ்வளோ ஆறுறது எப்படி இருந்தது, ஸ்காரோட இன்டெகிரிட்டி எப்படி இருக்குது, அதில் வந்து ஹர்னியா மாதிரி இருக்கா, ஆல் திஸ் ஆட்ஸ் டு த மோர்டாலிட்டி. ஸோ நல்லா சுத்தமாக இருந்தால் 3-4 சிசேரியன் பண்ணுறது தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெர்லைஸ் பண்ணுறது பெட்டர் எப்போதுமே. அதனால் தட் இஸ் ஹவ் நம்ம டெவலப் ஆக அந்த காம்ப்ளிகேஷன் வந்து லெஸ் அண்ட் லெஸ் அண்ட் லெஸ் ஆகிட்டே இருக்கும்.